பாலி சமையல். இன்றைக்கு நான் ஒரு கேக் ஐட்டம் வந்து பார்க்க போகிறேன். அது இந்த அப்ரிகோசன் வச்சு செய்கிறது. அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. 130 கிராம் சீனி, 200 கிராம் டீஸ்பூன், ஒரு கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஆயில் 100 கிராம், தண்ணி 60 கிராம், 4 முட்டை, அதை வெள்ளைக்கருவேறையாக மஞ்சள் கருவேறையாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ மாவை போட்டுட்டு எண்ணெய் இந்த சீனியை போடுங்க. போட்டுட்டு பேக்கிங் பவுடர் அதையும் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலையும் போடுவோம். தண்ணி, மஞ்சக்கரு, தனியாக இது எல்லாமே கொண்டா இப்போ அடிப்போம். எண்ணெயெல்லாம் கலந்து வாரமாக அடிக்கணும். வெள்ளைக்கருவை இதுக்குள்ள அடிக்க போகிறேன். ரெண்டாவது நல்ல வடிவம் அடிக்க போடுறதுக்காண்டி நல்லா பெஸ்ட்டாக வர்ற மாதிரி அடிங்க. இப்போ இது நல்லா அடித்தாச்சு, இங்கே பார்க்க தெரியுது. இப்போ கொட்டிட்டு மிஷினால் அடிக்காமல் நீ இந்த தடியால் மெல்லமாக முட்டையில் உடையாமல் மெல்லமாக இதோட சேர்த்து கலந்து விடுங்க. எல்லாம் கலந்து வாரமா இந்த வெள்ளக்கரு எல்லாம் இதுக்கு மிஷின் பாவிக்காமல் அப்படிங்கிறா சரி நல்லா சாஃப்டாக இது கேக்குண்டு அடி எல்லாம் வடிவாக களைப்பட்டுட்டு இனி பக்கோ பணக்க தட்டுடும். இப்போ இந்த தட்டுக்கு கொஞ்சம் பட்டரை பூசிட்டு இப்படி கொஞ்சம் இந்த என்ன அந்த பேப்பரை ஒட்டி இருந்துச்சில நேரம், அதனால் இப்படி கொஞ்சம் போட்டுட்டு இந்த பேப்பரை நாங்கள் இருக்கு. இந்த கலந்து வச்சிருக்கிற வடிவம் எல்லாம் கலந்துருக்கு. இதை இதுக்க விட்டுட்டு மேலேயும் கீழே புக்க விட்டுட்டு 15 நிமிஷம் 180ல் நீங்கள் இதை ஓப்பனுக்கு வச்செடுக்கணும். இப்போ நான் வைக்க போகிறேன். இந்த அப்ரிகோசன் சொல்கிற பிளவுமெல்ல பாதி போட்ட மாதிரி இப்படி டின்னில் தண்ணிக்கு போட்டிருக்கோம். அதை எடுத்து இப்படி ஒரு தட்டில் காய விடுங்க. என்ன தண்ணிக்கு இருக்கிறபடியாக கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நீங்கள் காய விடுவோம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு காய விடுங்க. அதுக்கப்புறம் அதை கேக்கில் வைக்கலாம். இந்த கேக்குக்கு மேலே வார ஒரு இதுக்கு எடுக்க போகிறேன். 500 மில்லி பால் எடுத்துருக்கிறேன். 80 கிராம் சீனி, 3 சவக்ரீன் 600 எடுத்துருக்குறேன். அப்புறம் இதில் புடிங் 700 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ 2 பேக்கெட் எடுத்துக்கிறேன். 1 350. இப்போ இதை என்ன செய்கிறேன் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த பாலை விடுவோம். இப்போ அடுப்பை போட்டுட்டு பாலையும் இந்த சீனியையும் போடுவோம். சீனியும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இதை கலந்துட்டு இது ஒரு கொஞ்சம் சூடாகி வரையக்குள்ள ஒரு சொட்டு சூடாகிட்டு இதுக்குள்ளே ஒரு இந்த இந்த புடிங் பவுடருக்கு கொஞ்சம் பாலை விட்டுட்டு இதிலே இந்த இதிலே கரையுங்கோ. கொஞ்சம் அப்படியே நல்லா கட்டிப்படாமல் இதை இந்த பால் எடுத்து கரையுங்கோ. இப்போ இந்த கரைச்சிட்டு இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கோ. இதால் கலக்குங்க. நல்ல வடிவாக கொஞ்சம் கட்டியாக வர இது நல்ல திக்காக வருது. கொஞ்சம் அடுப்பை குறையுங்க. இப்போ இதை முடிஞ்சது. இப்போ இதை வேறொரு சட்டிக்கை மாற்றுவோம். முடிஞ்சது. இப்போ இதை இதுக்குள்ளே மாற்றுவோம்.
இந்த டக்கண்டை மாற்றணும் என்னென்றா டக்கண்டை அடி பிடிச்சிடும் இந்த புடிங். அதால் டக்கண்டை இன்னொரு இதுக்குல மாற்றணும். இந்த சவக்ரீம் அவ்வளத்தையும் போடுவோம். சிமெண்ட் சொல்கிறது இந்த இது சிமெண்ட். இப்போ இந்த சவக்ரீனை இந்த புடிங்குக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த மிக்சர்வால் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் இது நல்லா கலந்துட்டு இனி நாங்கள் பேக் பண்ணி முடித்த கேக்குக்கு மேலே இதை ஊற்றுவோம். இப்போ இது பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கீழே இருக்கிற பேப்பரை ஒருக்கா நாங்கள் எடுப்போம். இது சும்மா கையால் தூக்கினீங்கன்னா உடையும். இப்போ இந்த செய்து வச்ச இந்த புடிங்கும் இந்த சவக்ரீமையும் சேர்த்து கலந்துருக்குறோம். இதை இதுக்குள்ளே ஊற்றுவோம். இப்போ இதில் கொஞ்சம் குறிச்சிக்க வச்சு எடுத்தோம்னா டக்கண்டு இறியிரும். இதை நான் கொஞ்சம் நேரம் ஒரு மணித்தாலும் நான் இதுக்கு குறிச்சிக்க வச்சுட்டு எடுக்கணும். இந்த கேக் இந்த புடிங் வந்து ஒரு மணித்தேளம் ஆயிட்டு பிரிச்சுக்க வச்சு இதுக்கு மேலே ஒரு கிளான்ஸ் ஒன்று ஊற்ற போகிறேன். அதுக்கு இது ஜெலட்டின் ஒரு ஆறு இது எடுத்துருக்குறேன். ஆறு இந்த அப்ரிகோசையிலேயே ஜாம் எடுத்துருக்குறேன். 450 கிராம் இது எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியை நான் ஊற்ற வச்சுருந்தேன்னா இது 150 மில்லி தண்ணி இதுக்கு தேவை. நான் எப்படி காய்ச்சிறேன்னு காட்டேன். அதுக்கு முதல் இதை கொஞ்சம் தண்ணிக்க போட்டு ஊற விடுவோம் ஜெலட்டினை. இப்போ 450 கிராம் ஜாமை போடுவோம். இந்த அப்ரிகோசையிலேயே அந்த இதுலேயே எடுத்துருக்குறேன். ஒரு ஜாம் போட்டு 450 கிராம் எடுத்துருக்குறேன். இந்த தண்ணி 150. இது நல்லா சூடாக்குங்க. சூடாக்கினப்புறம் தான் ஜெலட்டினை போடணும். அது மட்டும் இந்த பிஎஸ்எஸ் தண்ணியும் இந்த பிஎஸ்எஸ் ஜாமையும் போட்டு நாங்கள் சூடாக்குறோம். கலக்கெண்டே இருங்க, நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த ஜெலட்டினை இதை இதுக்குள்ள போடுறேன். போட்டுட்டு இதோட கலந்துடுங்க. இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதை நிப்பாட்டிட்டேன் நடப்பேன். இப்போ இந்த கேக்குக்குள்ளே இதெல்லாம் மெல்லமாக கே ஊற்றுங்கோ. இந்த அப்ரிகோசைன்ற ஜாமில் எல்லாம் செய்துட்டேன். இப்போ இந்த அப்ரிகோசையை நான் இப்படி சும்மா டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன் பழத்தை. இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். மேலால் சும்மா ஒரு வடிவுக்கு தான் கொஞ்சம் நீட்னஸ் குறைவாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா வைப்பேன் சின்ன பிள்ளைகளுக்காவது. அப்ரிகோசனை வச்சு நான் சும்மா இந்த தேன் குழாவி மாதிரி செய்திருக்கிறேன். இந்த தேன் குழாவி மாதிரி வரையில தான் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிள்ளைகளுக்கு பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். வடிவேலாட்டி டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய கேக்கு.